யூடியூப்ல வந்திருக்குங்கய்யா. முதல் கேள்வி விஜயகுமார் அப்படிங்கிறவரும் கேட்டிருக்காங்கய்யா. வணக்கம் ஐயா, மனம் வாக்கு காயம் இம்மூன்றும் இணக்கம் ஏற்பட என்ன செய்ய வேண்டும்? அதாவது சிந்தனை சொல் செயல் அந்த மாதிரிதானே. இணங்கன்னா நல்லது அவ்வளவுதான், நல்லா இல்லைங்கன்னா அவனுக்கு ஒண்ணும் முரண்பாடும் போது பிரச்சனைகளுக்கு நிறைய காரணமா இருக்கும். அதனால இதை நம்ம வந்து மொத்தத்துல வந்து அதனால அது ரெண்டும் ஒருங்கிணைவா இல்லைன்னு சொன்னா அதனால பிரச்சனை ஏற்படுவதுங்கிறது தெரிஞ்சாலே நம்ம ஒரு இணக்கத்துக்கு ஒரு காரணமாயிடும். அதனால அப்படி பிரிஞ்சு விரிஞ்சு இருந்துக்கிறதே சரியில்லைன்னு சொன்னா சரியில்லாம போயிட்டனாலே அப்புறம் நாம வந்து நாம சொல்றத வார்த்தைப்படி நாம நடந்துட மாட்டோம்னா யாருமே நம்ம நம்ப மாட்டாங்க. வேற நாம நம்பலன்றது அவங்க குறை சொல்லி அவசியம் இல்லை, இவர் சொல்ற மாதிரி நடந்துட மாட்டாரு அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம சொல்ற வார்த்தையை அவன் நம்ப மாட்டாங்க. சில இதுகளெல்லாம் சில நாடுகள்ல ஒரு நாட்டுக்கு ஏதோ பொருளை எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ஒரு சாம்பிள் அனுப்புறாங்க, சாம்பிள் அனுப்புற மாதிரி மீதி ப்ராடக்ட்டும் இருக்கணும். சாம்பிளை பார்த்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க. சாம்பிள் நல்லதா தரமா அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அனுப்புற பொருள் எல்லாம் மோசமானதை அனுப்பிட்டாங்கன்னா பிறகு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிகிட்டே பொருளே வாங்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஆயிரும். சொல்றது செயல் எல்லாமே ஒன்னா இருக்கிறது தான் வரையறுக்குரியது. அந்த மாதிரி இருக்கணும். இப்ப இதெல்லாம் வந்து இது நம்ம இந்த இதெல்லாம் அகத்துக்குள்ள நம்ம எடுத்துக்க கூடாது, புறத்து செயல்களுக்காக எடுத்துக்கணும். அகத்துக்குள்ள இதே மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம எப்பவும் நல்லாவே இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும்னு நினைச்சிட்டோம்னாலே இங்க சண்டை தான் நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி தான் நடக்க முடியாது, நம்ம நினைக்கிற மாதிரி தான் பேச முடியாது, நினைக்கிற மாதிரி சண்டை தான். அதனால அங்கே சில மாற்றங்கள் எல்லாம் இருக்காங்க. இயற்கையினுடைய செயல் எப்படி இல்லாம இருக்கும். அதனால இது அகத்துக்கு பொருந்தாது, புறத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கிட்டு நம்ம பேசணும். நன்றிங்க. அப்புறம் வித்யா காயத்ரி அப்படிங்கிறவங்க யூடியூப்ல இப்ப கேள்வி கேட்டிருக்காங்கய்யா. வயதானவர்களை எவ்வாறு பார்த்து கொள்வது, அவர்கள் மனோநிலையை அட்ஜஸ்ட் செய்து போவது எப்படி, ஐயா வழிகாட்டவும். அதாவது நீங்க அட்ஜஸ்ட் பண்றது எப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதேதான், அந்த கேள்விதான் இந்த கேள்வி. ஏன்னா அவங்களை வந்து அட்ஜஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னாலே அவங்க செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுதான். சில நேரங்கள் அவங்க செய்யறது தவறான செயலா கூட இருக்கும், அப்போ அது கொஞ்சம் நாசுக்கா தான். நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மனநிலையில இருக்கும் பொழுது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா ரொம்ப போட்டு பயமுறுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் மென்மையா நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். தப்பாவே பண்ணும்போது கூட அது நம்ம கொஞ்சம் மென்மையா ஹேண்டில் பண்ணுவோம். சில நேரங்கள்ல பிரியாதமா கூட பண்ண வேண்டியிருக்கலாம். நாம ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தாலுமே கூட நாம கொஞ்சம் பிரியாதமா இருந்தா தான் சில இதுகளை ஓகே பண்ண முடியும். அதாவது சில இதுகளெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் செய்யணும். வயசானவங்க சிலருக்கு தான் இருப்பாங்க, ஜெனரலாக ஒரு மனநிலைக்கு அப்படி வந்துடுவாங்க. நாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனுடைய டியூரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கணும். நன்றிங்க. அடுத்த கேள்வி யோகி அப்படிங்கிற மூணு கேள்வி கேட்டுக்கிறதுங்க. இது முதல் கேள்வி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த கேள்வி, கடவுள் என்றால் யார், அவரை எப்படி உணர்வது? அதாவது கடவுள் அதான், கடவுளே நம்ம ஏற்கனவே நம்ம மூணு விதமா பிரிச்சோம். அதே மாதிரி நீங்க அந்த பதில நீங்க இதுக்கு எடுத்துக்கிடுங்க. சரி, இரண்டாவது கேள்விக்கலாம். மூன்றாம் கண் என்றால் என்ன? அதாவது மூன்றாம் கண் என்பது ஒரு சராசரி மனிதருக்கு வந்து இந்த நம்முடைய ரெண்டு கண்ணுக்கு தெரியறதுதான் தெரியும். இந்த ரெண்டு கண்ணுக்கு தெரியாதது சிலது வந்து சிலவங்களுக்கு தெரியும். சிலவங்களுக்கு வந்து இப்ப நாய் கண்ணுக்கு பேய் தெரியும். அந்த கண்ணுக்கு வந்து இதெல்லாம் சிலதெல்லாம் தெரியும். எனக்கு கூட இருக்கிற நண்பர்களுக்கு கூட சிலவங்களுக்கு அந்த மாதிரி சில ஆவிகளுடைய தோற்றங்கள் எல்லாம் தெரியும். சிலவங்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆறா தெரியும். அப்படி இப்படிலாம் சிலவங்களுக்கு வித்தியாசமான சில இதெல்லாம், அது எக்ஸ்ட்ரா இஎஸ்பின்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சக்திகள்லாம் சிலவங்களுக்கு இருக்கு. அது நம்ம யோகாவனால சில பயிற்சி பவர்களை சில இதெல்லாம் கூட்டிக்கிடலாம். இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லாத ஒண்ணு. சரி, இருந்தாலும் அதுல ஆர்வம்னா பண்ணி பார்த்துக்கலாம். நன்றிங்க. அவரோட கடைசி கேள்வி, இந்த உலகில் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? அதாவது இது இயற்கையினுடைய இப்ப சொல்லப்போனாங்கன்னா எல்லா மதங்களுமே என்னன்னு சொன்னா கடவுள் இப்படி ஆகட்டும் என்று சொன்னார், அப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க.
அதனால பிறப்பினுடைய ரகசியம்ங்கிறது வந்து நமக்கு வந்து பிறந்ததை பத்தி தான், நம்ம பிறந்த பிறகு நம்ம எப்படி வாழணும்ங்கிறதுல முக்கியம் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே பேசுறோம். அதனால அதுதான் முக்கியம். பிறகு நம்ம மறுபிறவியை பத்தி வேணா கொஞ்சம் பேசலாம். ஏன் முதல்ல அந்த உலகமே ஏன் தோன்றிச்சது, தோன்றாம இருந்திருக்கலாமேங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுதான் நமக்கு வந்து எந்த பதில் நம்ம சொன்னாலுமே அது நமக்கு திருப்திப்படுத்தாது. அதனாலதான் புத்தர் கூட என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒருத்தன் காயம்பட்டுட்டான்னு சொன்னா இந்த காயத்துக்கு சிகிச்சை பெறுறதுதான் முக்கியமுடைய, இந்த காயம் வந்து எங்க இருந்து யாரு கத்தினால எவ்வளவு தூரத்துல இருந்து எழுதாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து கத்தி வச்சிருந்தாங்க இங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுன்னா ரெண்டாம் நிமிஷமா வச்சுக்கலாம். மெயினா உள்ளது என்னன்னா காயத்துக்கு சிகிச்சை பண்ணணும். நீ அந்த கேள்வி யாரு கத்தி எவ்வளவு தூரத்துல இருந்து இருந்தாங்க, உயரத்துல இருந்தாங்க, தாழ்ந்து இருந்து இருந்தாங்கன்றதெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்கன்னா காயம்பட்டம் இறந்து போயிடும். அதனால முதல் ரெமடிய மதம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கேள்வி இருந்தோம்னா அது பாக்கலாம். அப்படியே பார்த்தாலுமே கூட முதல் கேள்வியும் முடிச்சவங்களுக்குமே கூட ரெண்டாவது கேள்வியை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி யாருங்களுக்கு அதிகமா பதில் சொன்ன மாதிரி தெரியல. அதனால இதெல்லாம் பதில் சொல்ல முடியாத கேள்விகள்லாம் ஒன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை.